புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விமர்சித்து வாய்க்குழுப்பு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அவிநாசியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே கூட்டணியிலிருந்து பிரிந்து தனித்து களம் காண்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு, வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம். ஸ்டாலின் ரொம்ப ராசியானவர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சியாக விலகி கலகலத்து வருவதாக பேச்சு. ராசியான கட்சி திமுக கட்சி, போன தடவை ராகுல் தான் பிரதமர் ஆனார், அதோட காங்கிரஸ் கட்சி அடிப்பாதாளத்துக்கு போயிட்டு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது போச்சு. அப்படி ராசியான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சரின் ஸ்பெயின் சுற்றுப்பயணம் முதலீட்டை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என்று மக்கள் சந்தேகிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். இரண்டு நிறுவனங்களின் அலுவலகங்கள் சென்னை மற்றும் பெருந்துறையில் உள்ள நிலையில் ஸ்பெயின் செல்ல வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி. வெளிநாட்டு பயணங்கள் மூலமும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமும் ஈர்த்த முதலீடுகள் பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாரா ஸ்டாலின்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. விடியா திமுகவிற்கு ஆதரவான சில ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்பு வெளியிட்டுள்ளது. முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்பும் முயற்சி என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விமர்சனம். ஒட்டுமொத்த மக்களும் எங்க போனாலும் அண்ணா திமுக ஆதரவா இருக்கா, எப்ப தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வரும் நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் எல்லாத்தையும் சொல்ல சில ஊடகங்கள் சில பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்கள் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டு அதே போல உங்களுக்கு தெரியும் எப்போ திமுக ஊடகங்களை மாற்றுவாங்க பல்வேறு இது பண்ணுவாங்க. அதுவும் நிறைய சேனல் வச்சுருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திணிக்கிறாங்க. அதாவது இப்படி எல்லாம் திணிச்சா மக்கள் வந்து மைண்ட் செட் இப்படி உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆன நிலையில் தமிழகத்தில் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திறந்து வைத்து வருவதாக முன்னாள் அமைச்சர் சாடல். கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு திமுக ஆட்சியில் 3 வருஷம் ஓட்டிட்டாங்க. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. திமுக ஆட்சி வந்து மு க ஸ்டாலின் முதலமைச்சராகி 3 ஆண்டு காலமாக திட்டங்களும் தராமல் மக்களையும் கவனப்படாத ஒரு ஆட்சியா. அதிமுக ஆட்சியில் 80% பணிகள் முடிவடைந்த அவிநாசி அத்திக்கடவு குடிநீர் திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ள விடியா திமுக. திட்டத்தை நிறைவேற்றினால் கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேச்சு. 70 ஆண்டுகள் திட்டம் கொண்டு வரணும் தம்பி, பணம் அதிகமாகும், மத்தியில் இருந்து கொஞ்சம் பணம் வந்தாலும் செய்ய முடியாது, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதிமுக தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோவாக சூப்பர் மேனாக இருக்கும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். விடியா திமுக வெற்றி பெறும் என்று கூறும் கருத்து திணிப்புகள் பல நேரங்களில் பொய்யாகி உள்ளதாக பேட்டி. அதிமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் தொடர்ந்து கருத்து கேட்டு வரும் குழு மதுரை மண்டலத்தில் இன்று மக்களை சந்தித்து கருத்து கேட்கின்றனர்.
ஈரோடு மாவட்டம் கடம்பூரில் பொய் வழக்கு போடும் காவல்துறை மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் கே எஸ் செங்கோட்டையின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷம். கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் செந்தில் பாலாஜியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கேரள பதிவன் கொண்ட வாகனத்தில் வந்த 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினர். பலமுறை சம்மன் அளித்தும் தலைமறைவாகியுள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் எங்கிருக்கிறார் என அமலாக்கத்துறையினர் கேள்வி. செந்தில் பாலாஜியின் பெற்றோர் வீட்டில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளையும் கைப்பற்றி விசாரணை. வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை விடியா திமுக அரசு வெளியிடாவிட்டால் போராட்டம். வரும் 15ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டமும், 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமும் நடைபெறும் என அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு தேர்தல் அதிகாரிகள் நியமனம். ஒரு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் 2 இணை தலைமை தேர்தல் அதிகாரிகளை நியமனம் செய்தது தேர்தல் ஆணையம். திமுக அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசுவுக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் விசாரிக்க தனக்கு தலைமை நீதிபதி அனுமதி அளித்துள்ளதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தகவல். பிப்ரவரி 27, 29, மார்ச் 3 மற்றும் மார்ச் 5ஆம் தேதிகளில் வழக்குகளை விசாரிக்க இருப்பதாகவும் அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவை மீறி அதிமுக பெயரை தொடர்ந்து பயன்படுத்தி பன்னீர் கூட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும். ராமநாதபுரம் SP அலுவலகத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு புகார் மனு. நாகையில் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குற்றவாளி போலீசிடமே பீடி வாங்கி கொடுங்கள் என கேட்கும் வீடியோ. அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டு போலீசுக்கு இணையாக இருந்த தமிழக காவல்துறை விடியா ஆட்சியில் சிரிப்பு போலீஸாகிவிட்டதாக மக்கள் ஆதங்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டு அருகே மலைவாழ் பகுதியில் வசிக்கும் குழந்தைகளுக்கு பரவி வரும் மர்ம காய்ச்சலால் மக்கள் பீதி. அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏற்கனவே ஒரு குழந்தை உயிரிழந்த நிலையில் மேலும் குழந்தைகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் மலைவாழ் மக்கள். உளுந்தூர்பேட்டை அருகே அங்கன்வாடியில் மதிய உணவு சாப்பிட்ட 12 குழந்தைகள், 2 தாய்மார்கள் உட்பட 14 பேருக்கு வாந்தி மயக்கம். உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே 4 வழிச்சாலைக்கு நிலத்தை கொடுத்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்காமல் அலைக்கழிப்பு. அதிகாரிகள் தவறான தகவல் பதிவு செய்து பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட ஏரியூர் பேருந்து நிலையம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திறக்காமல் விடியா அரசு அலைக்கழிப்பு. பேருந்து நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவராமல் அரசு பணத்தை வீணடிப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேச்சேரி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நிறுத்தப்பட்ட விலையில்லா மிதிவண்டிகள் வீணாகி வரும் அவலம். மிதிவண்டிகள் துருப்பிடிப்பதற்கு முன் மாணவர்களுக்கு விரைந்து வழங்க பெற்றோர் வலியுறுத்தல். தென்காசி நகராட்சிக்குட்பட்ட தெப்பக்குளம் சாலையில் முதியவரை தெருநாய் கடித்து குதறும் பதைப்பதைக்கும் வீடியோ. சாலையில் சுற்றித் திரியும் திருநாய்களை பிடிக்காமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பன்ருட்டி அருகே இறந்தவரின் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல பாதை இல்லாததால் சடலத்துடன் உறவினர்கள் போராட்டம்.
பொதுவழியை ஆக்கிரமிப்பு செய்த நபருக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா வழங்கியுள்ளதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. உசிலம்பட்டியில் காக்கா முட்டை பட இயக்குனர் வீட்டில் பணம் நகைகள் திருட்டு. விடியா ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடைபெறும் கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியாமல் ஏவல்துறை திணறல். சென்னை வண்ணாரப்பேட்டையில் மாமூல் மற்றும் ஓசி பரோட்டா கேட்டு கடை உரிமையாளரை தாக்கிய செல்வண்டுகள், சிசிடிவியில் சிக்கிய மூவர் கைது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை 26 நடைபெறுகிறது 33வது ஒலிம்பிக் போட்டிகள். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் பதக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது.